எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு June 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒன்று பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்தியா கூட்டணி கட்சிகள் June 1 ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? ஒன்று, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி வைக்கணும், தேர்தலுக்கு முன்னாடியே வச்சுட்டீங்க கூட்டம், அது ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன, ரெண்டுத்துக்கும் பொதுவாக தேர்தலும் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற அந்த கேப்பில் ஒரு மீட்டிங்? இல்லை, இப்போ நீங்கள் June 4 ரிசல்ட்டு, இன்னும் ஒரு 7 தான் இருக்குது. மொத்தம் உள்ள ஒரு 543 தொகுதிகளில் 486 தொகுதி முடிஞ்சிருச்சு, 57 தொகுதியாக அது இருக்குது. அப்போது நாங்கள் வந்து நாளைக்கு ஆட்சி அமைப்பதற்கான ப்ரிப்ரேஷன்ஸில் இறங்கணும்ல. நிச்சயமாக இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது, எந்த சந்தேகமும் இல்லை. June 4 ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது, பிஜேபி வீட்டுக்கு போக போகிறாங்கன்றத எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கி பேசியிருக்காரு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு 7 நாங்கள் செய்ய வேண்டிய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒருங்கிணைத்து June 1 கூட்டத்தை போட்டு 4 ரிசல்ட் வந்த உடனே அன்னைக்கு எத்தனை மணிக்கு நம்ம குடியரசு தலைவர் பார்க்கணும், எத்தனை மணிக்கு பதவி ஏற்கனவே முதல் கொண்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சார்? 4 ரிசல்ட், என்ன ரிசல்ட் வருதுன்னே தெரியல. கருத்து கணிப்புகளும் பிஜேபிக்கு ஆதரவாக வரல. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, June 4 கான்பிடன்ஸ் இருக்கலாம், இவ்வளோ ஒரு கான்பிடன்ஸ். நிச்சயமா நீங்க இந்த தேர்தல் என்பது மாற்றத்துக்கான தேர்தல், இதுல எனக்கு 1% கூட சந்தேகமே இல்லை. பிஜேபி வீட்டுக்கு போக போறாங்கன்றது, இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறது, இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது என்று மாற்றுக்கிறதுல. ஏன்னா 10 மக்கள் இந்த ஆட்சியை பார்த்து வெறுத்து போயிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அண்டர் கரண்ட்ல மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்கு. மக்கள் வந்து பிஜேபி மேலே கோபத்தில் இருக்காங்க, வெறுப்பில் இருக்காங்க. ஏன்னா வேலையின்மை, விலைவாசி உயர்வு, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைலாம் தாண்டி மக்கள் வந்து எப்படியாவது மோடி வீட்டுக்கு அனுப்பிச்சு முடியுமான்னு யோசிக்கிற சூழ்நிலை, ஆட்சி மாற்றம் உறுதியாகி விட்டது. நீங்க பாருங்க, மகாராஷ்டிராவில் உங்களுக்கு 42 தொகுதி இருக்கு. 42 தொகுதியில் ஒரிஜினல் சிவசேனா, ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சி கூட்டணி நினைக்கிறாங்க. 48 தொகுதிகளில் 38 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. மும்பை பகுதி தவிர உத்தரப்பிரதேசம் அதுதான் இருக்கு, நிலைமையாக இருக்குது. பீகாரில் நிலைமையாக அதுதான் இருக்குது. ஹரியானாவில் பாருங்கள், ஹரியானாவில் போன முறை பிஜேபி 10-10 ஜெயிச்சாங்க. ஆனால் விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் போராட்டத்தை முன்னு நடத்துறது ஹரியானா விவசாயிகள் தான், ஜாட்டுகள் தான் குறிப்பாக நான் சொல்லணும். அப்போ ஜாட்டுகள் இந்த முறை வந்து பிஜேபி ஓட்டு போட போகிறது, அது மாதிரி ராஜபுத்திரர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஓட்டு போட போகிறதுன்னு. ராஜபுத்திர சமூகம் பிஜேபி ஓட்டு போடலைன்னு முடிவு பண்ணிட்டாலே குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, இமாச்சல் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சமூகம் ராஜபுத்திர சமூகம். அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, ஒருத்தவங்கள ஓட்ட போடக்கூடாது பிஜேபிக்கு. அப்போது உங்களுக்கு வட இந்தியாவில் நிலவரம் அதுவாக தான் இருக்குது. தென்னிந்தியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில், கேரளாவில், தெலுங்கானாவில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது. ஆனால் வட இந்தியாவில் இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளோலாம் நீங்கள், அதுவும் அங்கே இல்லைன்றேன். இப்போ யூபியில் 40 தொகுதிகளில் 30-35 தொகுதிகள் வரைக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு பல பேர் சொல்கிறாங்க. பீகாரில் 40 தொகுதிகளில் 28 தொகுதிகள் வரைக்கும் இந்தியா வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு பெரிய மிராக்கல் நடக்குது, அண்டர் கரண்ட்ல மிராக்கல் நடக்குது. நீங்கள் பார்க்க தான் போறீங்க June 4. காங்கிரஸ் கட்சி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது என்பதில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸை நாங்கள் வந்து அறுவடை செய்யணும்னு தான் June 1 கூட்டத்தை போடுறோம். அமித்ஷா சொல்றாரு, நாங்கள் இப்பயே 310 சீட்டை எடுத்துட்டோம், ரிப்போர்ட்லாம் இருக்கேன்ன்றார். இல்லை என்னன்னா, அதாவது கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு தான் இருக்கு. அப்படி 310 ஜெயிக்கிறவங்க எதுக்கு அஜெண்டாவை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்லி முதல் ஆரம்பிச்சிங்க பிரச்சாரத்தை? விக்ஷித் பாரத்னு ஆரம்பிச்சிங்க. 2047 இந்தியா எப்படி இருக்குன்னு கனவு காணுவேன் பிரதமர் மோடி சொன்னார். அப்போ அதில் நின்றுக்கணும் இல்லை? ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட தேர்தல் வியூகத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க. முதல்ல 400 சீட்டுனீங்க, அப்புறம் 370 சீட்டுனீங்க, அப்புறம் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னீங்க, அப்புறம் பிஜேபி ஆட்சி அமைக்கணும்னீங்க, திருப்பி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னீங்க, அப்புறம் என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்து சொத்துக்களை பிடிங்கி கொடுத்துருவான்னீங்க. ஒரு மதவாத அடிப்படையில் உங்கள் பிரச்சாரங்கள் போச்சு, வியூகங்கள் போச்சு. அதன் பிறகு இனவாதத்துக்கு வந்தீங்க. பூரி ஜெகநாத் கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை கிளப்பிவிட பார்த்தாரு பிரதமர் நரேந்திர மோடி. யூபியில் போயிட்டு தென்னிந்திய அரசியல் உங்களை கேவலப்படுத்துறது, கிண்டல் அடிக்கிறதுன்னு அங்கே போய் பேசினார். அப்போ அவங்க மிகப்பெரிய பதற்றத்தில் குழப்பத்தில் இருக்கிற சூழலில் எப்படி 310 சாத்தியமாகும்? அப்போது இதுதான் வந்து இந்தியாவுடைய நிலைமையாக இருக்குது. அமித்ஷா வந்து தன்னை ஆறுதல் படுத்திக்கிறதுக்கும் நரேந்திர மோடி ஆறுதல் படுத்திக்கிறதுக்கும் ஒரு நம்பரை சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கலையதார்த்தம் அது அல்ல. வட இந்தியாவிலே சேஞ்ச் நடந்திருக்குன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு யாதவ் சமூகம், யூபி பீகாரில் இருக்கக்கூடிய யாதவ் சமூகம் இந்த முறை வந்து
இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கு தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறாங்க. குர்மி சமூகம், நிதிஷ்குமாரோட குர்மி சமூகம் கூட இந்த முறை சாதிவாரி கணக்கெடுப்புக்காக இந்திய கூட்டணி ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாட்டுகள் விவசாய சமூகம் அவங்களும் இந்த முறை ஆதரிக்கிறாங்க. ராஜபுத்திரர்கள் பிரம்மாண்டமான சமூகம் அவங்களும் ஆதரிக்கிறாங்க. தலித்துகள் ஆதரிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறாங்க. வேற யாருக்கு பிஜேபி போட்டு போறது சொல்லு நீங்க வட இந்தியாவில்? அப்ப இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், இதர ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இவங்க தான் ஓட்டு போடுவாங்க பிஜேபின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அது பெரும்பான்மையை பிரதிபலிக்காது. இதுதான் களத்தினுடைய உண்மையாக இருக்கு. ஏன்னா வட இந்தியாவில் தேர்தல் என்பது முழுக்க முழுக்க சோசியல் இன்ஜினியரிங் பிஸ் நடக்கும். தென்னிந்தியா மாதிரியான நரேட்டிவ் கிடையாது. தென்னிந்தியா மாதிரி வளர்ச்சி முன்னேற்றம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொடுப்போன்ற மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நரேட்டிவ்ல வட இந்தியா பார்க்கறதுல, வட இந்தியாவில் தேர்தலை பார்ப்பதே சோசியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் தான். 2014 மோடி ஜெயிச்சது அப்படித்தான். அங்கே கூடிய ஓபிசி சமூகங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சு வெற்றி பெற்றார். இன்னைக்கு அந்த சோசியல் இன்ஜினியரிங் பேக் ஃபயராக இருக்கு. ஏன்னா 10 ஆண்டுகள் ஓபிசி சமூகம் கேட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை ரிலீஸ் பண்ணவும் இல்லை, புதுசாக டேட்டா எடுக்கவும் இல்லை. இப்போ இந்தியாவில் உள்ள சாதியில் நிலைமை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன டேட்டா சர்வே எடுத்துக்கோம்ல, அதை மோடி ரொம்ப அழகாக எஸ்கேப் ஆயிருக்கார். தன்னோட ஓபிசின்னு சொல்லிக்கிட்டே ஓபிசி சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் எடுத்திருக்கிறார். அதனுடைய விளைவு அறுவடை பண்ண போறாரு June 4. அப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஓபிசி சமூகமும் பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்கன்றதான் உண்மையாக இருக்கு. ஒரு பயங்காட்டி இந்த டைம் ஓட்டு அதிகமாக எடுத்திருப்பாங்க போலயே. இந்தியா கூட்டணிக்கு வந்தால் புல்ட்ரோசர் போவோம் ராமர் கோயிலுக்குள்ள, இந்தியா கூட்டணி வந்தால் இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க, இந்துக்கள்லாம் ராம்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு தூண்டி விட்டு வாக்கு சேகரித்ததெல்லாம் எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு என்னன்னா தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருந்தோம், காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் சீரியஸாக இருந்தோம். அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக கூலாக இருந்தாங்க. என்ன ராகுல் காந்தி தான் நான் பார்த்துக்கலாம், என்ன காங்கிரஸ் தான் பெருசாக பார்த்துக்கலாம், இந்தியா கூட்டணிலாம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் அவங்க தேர்தலுக்கு வந்தாங்க. ஆனால் 2nd கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதன் பிறகு நாங்கள் கூல் ஆகிட்டோம், அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அது டென்ஷன் ஆனதுடைய விளைவு எப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கம் கோயிலை உடச்சிருவான் இடிச்சிருவான் சொத்தப்பிடிங்க கொடுத்துருவான தாண்டி நான் தான் இறை தூதர்னர்கள் இறங்கிட்டாரு, அதாவது சரண்டர் ஆகிட்டார் அவர். நான் தான் இறைவனுடைய பிறவி, நான் தான் இறை தூதன், அந்த லெவலில் இறங்கி பிரச்சாரம் இல்லை இறங்கிட்டேன். அப்போ அதிலே வந்து நாங்கள் ஃபன் மோடில் இருக்கோம் சார். இப்போ என்னன்னா ஊடகங்களுக்கு பல விவாதத்துக்குலாம் நான் போகிறேன், அங்கே வந்து என்ன தலைப்பு என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த 7 கட்ட தேர்தல் நீண்ட நெடிய கால தேர்தல், ஒரு 1.5 மாதம் நடக்குது. ஊடக விவாதங்கள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சி இருக்கவங்களாம் என்ன எனக்கு தலைப்பு வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒன்று வேணாம், ஒரு 2 மணிக்கு டிவி போட்டால் கண்டென்ட் வந்துடும், மூடி கொடுத்துருவார், எருவு மாடு கொடுக்கணுப்பான்னு வரும். ஒரு நாள் எருவு மாடு, ஒரு நாள் சொத்து, ஒரு நாள் ராமர் கோயில், ஒரு நாள் நாந்த கடவுள் அவதாரம், இப்படி கண்டென்ட் அவரே கொடுத்துறாரு. நாங்கள் ஃபன் மோடில் இருக்கோம், காங்கிரஸ் கட்சி ஃபன் மோடில் தான் பார்த்தோம். நாங்கள் எங்கேயுமே சீரியஸாக இருக்கு. தலைவர் ராகுல் காந்தியோட பேச்சு எடுத்து பாருங்க, அவர் என்ஜாய் பண்ணுறாரு, அவர் எங்கேயுமே 1% கூட டென்ஷன் ஆகவே இல்லை. அவங்க தான் பதட்டத்தை டென்ஷன் ஆகி உலகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சொல்ல உலகிட்டு இருக்கிறாங்க. கடவுளுடைய பிறவியாக இருந்திருந்தால் போய் சொல்லுவாரா 2 லட்சம் 2 கோடி வேலைவாய்ப்பை வருஷத்துக்கு உருவாக்குவேன் அப்படின்னு சொல்வது நரேந்திர மோடி. நான் ஆட்சிக்கு வந்தனா டாலருக்கு நிகராக இந்திய ரூபாவை கொண்டு வருவேன்னு சொல்வது நரேந்திர மோடி. கருப்பு பணத்தை ஒழிச்சு சுவிட்சர்லாந்து மெக்சிகோலேருந்து பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் கொடுப்பேன்னு சொன்னது நரேந்திர மோடி. கடவுள் போய் சொல்லுவாரா? கடவுள் எங்கள் வீட்டில் என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா கடவுள் உண்மையாக சொல்லுவார், கடவுள் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க எங்கள் வீட்டில். அப்போ கடவுள் போய் சொல்லுவாரா? மோடி போய் சொல்லியிருக்காரு, அப்போ கடவுளா அவரு அப்படி கேள்வி இருக்குல்ல. அப்போ அதனால் வந்து மக்கள் என்னென்னா காமெடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2014 பார்த்த ஒரு சீரியஸ் கேரக்டர் அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அவர் வந்து ஒரு காமெடி பீஸை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதாவது ஒரு 56 இன்ச் மார்பு, சைனாவை அப்படி பண்ணிடுவார், பாகிஸ்தானை இப்படி பண்ணிடுவார் அப்படின்னு கொடுத்த பில்டப்லாம் நீ ஒன்றுமெல்லாம் ஆகிப்போச்சு. என்ன பண்ணார் 10 வருஷம்? நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், சைனா கிட்ட என்ன நீங்கள் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்திருக்கீங்க சைனா கிட்டன்னு? அவன் எப்படி நீங்கள் மண்டி தான் போட்டிருக்கீங்க, இதான் நடந்திருக்கு இத்தனை ஆண்டு காலத்தில், 10 ஆண்டு காலத்தில் சைனா கிட்ட. சைனான்ற பேரை கூட பிரதமர் உச்சரிக்கவே இல்லை எங்கேயுமே. நீங்கள் இந்த செத்தப்பாம்பு பாகிஸ்தான் இருக்கான் பக்கத்தில், அவனை ஒம்பு இழுத்துருக்கீங்க. அவன் செத்தப்பாம்பு, அவன் பல்லு பிடுங்கின பாம்பவன், அவனை ஒம்பு இழுத்துருக்கீங்க. சைனாக்காரன் இந்த பக்கம் உட்காந்துருக்கான், அவன் விசப்பாம்பு இந்த பக்கத்தில் இருக்கிறான், அவன பக்கம் போகிறதே கிடையாது, ஏரியா பக்கமே போகிறது கிடையாது, பார்லிமெண்ட்டில் யாரும் பேசுறது கிடையாது. அப்போ இதுதான் உங்களுடைய வெளியுறவு கொள்கையாக இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் என்ன நிலைப்பாடுன்னு உங்களுக்கே தெரியாது, உக்ரைன் ரஷ்யா போரில் என்ன நிலைப்பாடுன்னு உங்களுக்கே தெரியாது. குழப்பமான நிலைப்பாடு எடுக்க வேண்டியது. கேட்டால் வந்து மோடி ஹே அவர் வந்து ஆத்ம நிர்பார் ஹேர் ஆத்துறாங்க, நம்மகிட்ட வந்து விஸ்வகுருன்றான். விஸ்வகுருவாக இருந்திருந்தாருன்னா அன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார், கோவிட் சமயத்தில் நீ அந்த மருந்து குளோரிக்கீன் அப்படின்ற மருந்தை நீ எனக்கு கொடுக்கலன்னா ஐ வில் ரிட்டாலியேட்னர். நீங்கள் தான் நமஸ்தே ட்ரம்ப்னு சொன்னீங்க, இந்தியா கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிச்சிங்க குஜராத்தெல்லாம். அந்த ட்ரம்ப் யூஎஸில் போய் சொன்னாரா இல்லையா ஐ வில் ரிட்டாலியேட் அப்படின்னு அர்த்தம் தமிழில், உங்களுக்கு நான் திருப்பி அடிப்பேன்னு அர்த்தம் தமிழில். நீ எனக்கு ஹைட்ரோக்ளோரிக்கின்ற மருந்து நீ கொடுக்கலன்னா நான் திருப்பி அடிப்பேன்னு அர்த்தம். அன்றைக்கி வாய்ப்புன்னு இருந்தீங்க வெக்கமே இல்லாமல். ஒரு இந்திய பிரதமரை பார்த்து ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொல்லும்போது நீங்கள் திருப்பி கண்ட குறைஞ்சபட்ச கண்டனம் தெரிஞ்சுக்கணும்ல, கண்டனம் ஏன்னா இல்லையே. அப்போது மோடியினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி வெளியுறவுத்துறை கொள்கை ஃபெயிலியர், உள்நாட்டு கொள்கையும் ஃபெயிலியர்,
இங்க என்ன ஒண்ணு பெருசா ஒண்ணு பெரிய முன்னேற்றம்லாம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, தனி மனிதவள மேம்பாடுல இந்தியா பின்னாடி போயிருக்கு, தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டல் இன்கம்ல இந்தியா பின்னாடி போயிருக்கு, சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல 10 வருஷம். அதனால கடைசி சரண்டர் ஆயிட்டார். நான் வந்து கடவுளினுடைய பிறவி, கடவுளுடைய மகன் அல்லது கடவுளினுடைய வாரிசு இல்ல தூதர் ஏதோ ஒன்று சொல்லி விட்டுட்டாரு. அது என்னன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு பயங்கரமா. மக்கள் அவரை காமெடியா பாத்துறாங்க தான் பிரச்சனை. அதில் 6-7 கட்ட தேர்தல அப்படியே அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம அப்படியே பல்டி அடிச்சிருச்சுன்னு வரப்போதான பாருங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தால் பிரசாந்த் கிஷோரே 303 மேலதான் பிஜேபி வரும்ட்டார். இல்லை எனக்கு என்னன்னா, எனக்கு இப்போ சந்தேகம் வருது பிரசாந்த் கிஷோர் வந்து யாராக இருப்பார்னு பெரிய சந்தேகம் வருது எனக்கு. ஏன்னா அவர் மோடிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு, அதுக்கு வெளிப்படையாக அவர் என்ன சொல்லலாம், நான் பிஜேபி ஆளுன்னு சொல்லிக்கலாம். நான் 2021 அவருக்கு வேலை பார்க்குறவர் சார். இல்லை நான் இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் திமுக வேலை பார்த்தோன்னா திமுக ஜெயிச்சுதான் 2021. ஆமாம், அவர் வரணும் ஜெயிச்சிருக்கோம். பிரசாந்த் கிஷோர் வர்றோம்னா கூட ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் எதுவும் கூப்பிட்டாங்க ஒரு ஃபேக்டர், அவர் அவர் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான். அவர் அவரை எம்ப்ளாய் பண்ணிக்கிறாங்க, அவர்கிட்ட சில டேட்டா வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவரால் திமுக ஜெயிச்சதுன்னு சொன்னால் அது திமுகவுக்கு சரியான வியூகமாக இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு 2014 மோடி ஜெயிச்சது பிரசாந்த் கிஷோர்னாலயா. அவர் எப்படின்னா ஜெயிக்கிற குதிரில் பந்தயம் கட்டுவார், ஜெயிக்கிற குதிரில் பந்தயம் கட்டிட்டு நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு கதர்வார். இப்போ என்னன்னா, எங்ககிட்ட பேசி பார்த்தார் சார் அவர், பிரசாந்த் கிஷோர் எங்ககிட்ட வந்தார், வந்து எங்ககிட்ட பந்தயம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணார். பிபிடிலாம் கூட்ட அழகாக படம் காமிச்சார், நாங்கள் அந்த படம் தானே வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அந்த கோபமோ இல்லை அந்த மன்மமோ தெரியல, காங்கிரஸ் சார் பழிச்சிக்கிட்டே இருக்காரு, காங்கிரஸ் தோத்துருவோம் தோத்து சொல்லிகிட்டே இருக்காரு. எங்களுக்கு அவர் தேவையிலிருந்து முடிவு பண்ணிட்டோம் நாங்கள், ஏன்னா அவருடைய வியூகம் வந்து எங்களுக்கு செட் ஆகலை. அதனால் காங்கிரஸ் கட்சி ஒரு நேரம் நிராகரிச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்வார், மோடி தான் மோடி எப்படி சார் வருவார்னு கேட்டால் அதெல்லாம் அப்படி தான் வருவார்ன்றார். நீங்கள் சொன்னீங்களே 300 சீட்டு மேலே வருவார், எப்படி வருவார் அப்படின்னு கேட்டால் அப்படி தான் வருவார்ன்றார். அது பதில் இல்லை, அதுக்கு பதில் இல்லையே. இந்தியாவில் சமூக பிரச்சனை இருக்கா, வேலையின்மை இருக்கானா, அதெல்லாம் இல்லைன்றாரு, அப்புறம் எப்படி வருவார்? அப்போ கண்மூடித்தனமாக ஒரு மோடி பக்தராக பிரசாந்த் கிஷோர் மாறியிருக்காருன்றது எனக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் அவரோட கருத்தெல்லாம் பெருசெல்லாம் பார்க்கல. நாங்கள் களத்தில் வந்து வேற மாதிரியான டேட்டா இன்புட்ஸ்லாம் வருது எங்களுக்கு. உங்களுக்கு ஆட்சி மாற்றம் உறுதியாயிருச்சு, June 4 ஆட்சி மாற்றம் உறுதியாயிருச்சு, யாரும் வந்து யோசிக்கவே வேண்டாம். அங்கே என்டிஏ ஆட்சி வந்தால் கூட இல்லை, கூட்டணி சர்க்கார் வந்தால் கூட இந்தியா கூட்டணியிலேருந்து சில தலைவர்கள்லாம் போய் அங்கே ஆதரிக்க போகிறதா சொல்கிறாங்க வாய்ப்பிருப்பதாக. மம்தா கூட்டணியில் இருக்க மாட்டேன், ஒரு மதசார்பற்ற ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஆதரவு தெரிவிக்கும். அவங்க தனித்து போட்டிடுறாங்க சரிங்களா. அப்போ இப்ப இருக்கிற கட்சிகள், அது ஆம் ஆத்மி கட்சியோ, தேஜஸ்வி யாதவோட RJDயோ, அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சியோ, திராவிட முன்னேற்ற கழகமோ, இடதுசாரிகளோ, இவங்க யாரும் வெளில போக போறது இல்லை. இவங்க தான் பெரும்பான்மை கட்சிகள். காஷ்மீர்ல தேசியவாத கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸோ, இவங்க யாரும் வெளில போக போறது இல்லை. இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, இவங்க தான் பெரும் சக்திகளாக இருக்காங்க, இவங்க கொள்கை ரீதியாக கூட்டணியாக இருக்கிறாங்க. அதால இந்த பிஜேபியை வீழ்த்துவதில் இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க. யாரோ இந்த கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கான 1% சான்ஸ் பேர். ஒரு பக்கம் இப்படி இருக்க இந்த தேர்தல் முறையிலேயே நீங்கள் யதார்த்தத்தை பேசுறீங்க, தேர்தல் முறையில் இந்த கவுண்டிங்கில் அதிலெல்லாம் நிறைய சந்தேகத்தை கிளப்புறாங்க, அதில் எதுவும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்லை, காங்கிரஸ் கட்சி அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக இவிஎம் மேலேயோ சிஸ்டம் மேலேயோ குறை சொல்லலை. ஏன்னா அந்த சிஸ்டம் மேலே இருக்கிற ஃபெய்த்து தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அது ஒரு ஃபெய்த்து, எலெக்ஷன் கமிஷன் மேலே வச்சிருக்கிறது ஒரு ஃபெய்த்து, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இழந்துட்டோம்னா மக்கள் ஜனநாயக நம்பிக்கை இழந்துருவாங்கன்ற ஒரு முதிர்ச்சியான ஒரு பார்வை எங்களுக்கு. அதனால் நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்லலை. ஆனால் களத்தில் வேட்பாளர்கள் அவங்களுக்கு போகக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்ஸ், கவுண்டிங் ஏஜென்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்கோன்னா, கவனமாக நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வந்து விவிபேட்டில் வர்றதையும் நீங்கள் ரசீதையும் கணக்கு போட்டு பார்க்கணும், சமமாக இருக்குன்னு பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வ கட்சிக்குள்ள அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பரப்பப்பட்டிருக்கு வேட்பாளர்களுக்கு, அவங்க பூத் ஏஜென்சி, கலெக்டிங் ஏஜென்சி. அதுதான் நாங்கள் பண்ணுறோம், மற்றபடி வெளிப்படையாக நாங்கள் எதிர்க்கல. ஆனால் என்னன்னா, உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, இந்தியா முழுக்க மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமாக செயல்படுவது, பிஜேபி சார்ந்தவங்க எவ்வளவு மத வெறுப்பு மத துவேஷ கருத்துக்களை பேசினாலும் எலெக்ஷன் கமிஷன் வாயை பொத்தி வேடிக்கை பார்க்குது. இவிஎம் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாலும் அதற்கு பதில் சொல்ல தயங்குது, ஏஞ்சி ஓடுற எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்டதுக்கு. அப்போ மக்களுக்கு இந்த ஜனநாயக முறை மேலே ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் 1% எழுந்திருக்கு. அதை போக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. அதனால் அவங்க அதில் வந்து அவ்வளோ சீரியஸாக இல்லைன்றதே நாங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்யுது, எலெக்ஷன் கமிஷன் ஒரு பொறுப்பான ஆணையமாக செயல்படலை, ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக செயல்படுகிறதா என்கிற சந்தேகம்லாம் இருக்குது. ஆனால் சிஸ்டம் நாங்கள் குறை சொல்லலை. சிஸ்டம் June 4 பிறகு தான் நாங்கள் நிலைப்பாடு எடுப்போம், என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்டை June 4 பிறகு தான் நான் சொல்லுவேன், அஃபீஷியலாக சொல்லுவோம். உங்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு இதுவரைக்கும் தெரியல. ராகுல் காந்தியை ஒரு ஃபேஸாக வச்சுருந்தாங்க, இந்தியா அலைன்ஸனுடைய ஒரு ஃபேஸ்.
ஆனா இப்ப திடீர்னு கார்கேவை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிய வாய்ப்பிருப்பதாக சொல்றாங்க. இல்ல யாரும் அப்படி சொல்லவே இல்லை. யார் கார்கேதிகள்லாம் இல்ல, காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் அபிஷியலா தலைவர் கார்கே தான் பிரதமர் வேட்பாளர் அல்லது பிரதமராக வருவார் எங்கேயுமே சொல்லலாம். ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்குமே தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகி பார்க்கணுன்ற ஆசைதான் இருக்கும், அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா கூட்டணி தர்மம் இருக்குது, கூட்டணி வியூகங்கள் இருக்குது, நாளைக்கு ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைக்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில கொஞ்சம் பொறுமையா இருந்தது அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய தேவை. அதுதான் ஜூன் 1st கூட்டம். ஜூன் 1st எதற்காக கூட்டம் டெல்லியில கூட்டுறாங்கன்னா இதன் இதன் குறித்து பேசுறதுக்கு தான். ஏன்னா ரிசல்ட் வந்த உடனே நீங்க போயிட்டு ஜனாதிபதியை பார்த்து ஆட்சி அமைப்பதுக்கு கோர வேண்டியது, உரிமை கோர வேண்டியது. அந்த அடிப்படையில நீங்க தயாராகுங்க அப்படின்றது, உங்களுடைய எம்பிக்களை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா பிஜேபி கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, எம்பிக்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. அதன் அடிப்படையில நம்ம ரிசல்ட் வந்து அன்னைக்கு மாலையே நம்ம ஜனாதிபதியை பார்த்து குடியரசுத் தலைவரை பார்த்து ஆட்சி கூற உரிமையை நம்ம கேட்போம், கூடிய விரைவில் ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வந்துருவோம், பதவியேற்பு விழா பண்றதை டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் அது. அப்படிதான் நான் பாக்குறேன் சார். நிறைய விஷயங்களை போயிருந்தோடைய நன்றி, தேங்க்யூ. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.